video we will see the sample calculations for the spectrometer experiment, that is to determine wavelength of a mercury spectrum using grating. சரிங்களா, இதில் தீஸ் ஆர் த சாம்பிள் ரீடிங்ஸ் கொடுத்துருக்கோம். வில் ஸ்டார்ட் வித் ஒன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரீடிங் என்ன அப்படின்னா 302 degrees 30 minutes and 25 வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எப்படி எழுதணும் அப்படின்னா, இது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, இங்கே மினிட்ஸ் செகண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதை வந்து வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்காக கன்வெர்ட் பண்ணோம்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் வித் லீஸ்ட் கவுண்ட். நம்ம கேஸில் லீஸ்ட் கவுண்ட்ன்றது வந்து ஹாஃப் அ மினிட், ஸோ 25 into 1/2. சரிங்களா, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணணும், அதாவது பை 2ல பண்ணணும்னா 12 minutes, அதாவது 12.5 minutes வரும். அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 12 minutes 30 seconds அப்படின்னு எழுதிக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறோம். அடுத்தது டோட்டல் ரீடிங்கிறது எப்படின்னா, இட் இஸ் ஆக்சுவலி சம் ஆஃப் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல், ஆக்சுவலி இது வந்து வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்ட்ரலீஸ் பண்ணும், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கோட ஆட் பண்ணணும். அப்போ இதையும் ஆட் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றதை மட்டும் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 302 degrees 30 minutes, இது வந்து எம்எஸ்ஆர் ப்ளஸ் இப்போ விஎஸ்ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 minutes 30 seconds. இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே டிகிரி டு டிகிரி, மினிட் டு மினிட், செகண்ட்ஸ் டு செகண்ட்ஸ் தான் ஆட் பண்ணணும். இங்கே 302 degrees ஆஸ் அச் அப்படியே இருக்குது. இதையும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஐ கேன் கிளப் டுகெதர். ஸோ 30 plus 12 42 minutes and 30 seconds. புரியுதா, இப்படி எழுதணும். திஸ் இஸ் ஆ யூ ஹவ் டு ரைட் டோட்டல் ரீடிங். சேம் வே யூ ஹவ் டு ரைட் டோட்டல் ரீடிங் இன் ஆல் காலம்ஸ், இங்கே எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்துலேயும் எழுதிக்கிறீங்க. எழுதின பிறகு இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இமேஜஸ், இது எப்படி இந்த 2θ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 verniers ஃப்ரம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, வெர்னியர் ஏ வெர்னியர் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் இருக்கிற வெர்னியர் பிக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வில் கிவ் யூ அனதர் 2θ. ஸோ இது ரெண்டுமே எப்படி கால்குலேட் பண்ணுறோன்றதை இந்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன் கால்குலேட்டரில் போட்டு காமிக்கிறேன். வில் டேக், ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் ரீடிங் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது டிகிரி மோடில் இருக்கான்னு பார்த்துப்போம். இப்போ பாருங்கள், 302 degrees இதை ப்ரெஸ் பண்ணணும் ஒரு தடவை. அடுத்தது 30 minutesன்றது இதையே ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அது கூட எதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் 12 minutes 30 seconds. இது இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும், 12 degrees ஆகிக்கும். அதனால் எழுதும் போதே என்ன பண்ணிக்கோங்க, கால்குலேட்டரில் 0 degrees அதுக்கப்புறம் 12 minutes 30 seconds போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ 302 degrees 42 minutes 30 seconds, நம்ம அதை தான் இங்கே வந்து ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிறோம். புரியுதுங்களா, ஓகே. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2θ கால்குலேஷன் எப்படி போடுறதுன்றதை இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 2θ கால்குலேஷன் எப்படி போடுறோன்றதை பாருங்கள். அதாவது A1 வெர்னியர் A1ல இருக்கிற டோட்டல் ரீடிங்க்கும் வெர்னியர் A2ல உள்ள டோட்டல் ரீடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா. சிமிலர்லி தீட்டா டூ ஃப்ரம் ரைட் சைடு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, யூ ஹவ் டு டேக் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெர்னியர் B1 ஃப்ரம் லெஃப்ட் சைட் ஆஸ் வெல் அஸ் வெர்னியர் B ஃப்ரம் ரைட் சைட், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சரிங்களா, அதனுடைய வேல்யூ இங்கே எழுதுகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கால்குலேஷன் பாருங்கள், A1 டிஃப்ரென்ஸ் A2 எப்படி கால்குலேட்டரில் போடுறேன்னு காமிக்கிறேன். ஸோ A1 வந்து வேல்யூ வந்து 324 degrees 37, A2வோட வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரென்ஸ்னும் போது எது வந்து லார்ஜரோ அதிலேருந்து ஸ்மாலர் ஒன்னாக மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இதில் பாருங்கள், 324 degrees 37 minutes minus 302 degrees 42 minutes 30 seconds போட்டிங்கன்னா, ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஐ எம் கெட்டிங் 21 degrees 54 minutes 30 seconds, சேம் ஆன்சர் ஐ எம் கெட்டிங் ஹியர், 21 degrees 54 minutes 30 seconds. சிமிலர்லி வி ஹவ் டு கால்குலேட் இட் ஃபார் B1 டிஃப்ரென்ஸ் B2, அதுவும் இங்கே கிடச்சிரும். அடுத்தது இந்த 2θ கால்குலேட் பண்ணும்போது வெரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். எப்படி பண்ணணும்னா பாருங்கள், இது ரெண்டுத்தோட மீன் எடுக்கணும். ஸோ ஆடிங் தீஸ் டூ அண்ட் டிவைட் பை 2 பண்ணும்போது, நான் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒன்று வித்தின் பேரந்தசஸில் போட்டுட்டு
divide by 2 போட்டிங்கனா டைரக்ட் ஆன்சர் வரும் 21 டிகிரி 54 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் இங்கே கால்குலேட்டரில் பாருங்கள் ப்ளஸ் 22 டிகிரி 6 மினிட்ஸ் இப்போ நான் பேரந்தீசஸில் போடாமல் சரி போட்டு ஒரு தடவை காமிக்கிறேன் ஈக்குவல் டு போட்டு ஒன்று எடுத்துட்டு டிவைட் பை டூ பண்ணிங்கன்னா யூல் கெட் ஆன்சர் லைக் திஸ் ஸோ 22 டிகிரி 0 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ் சேஃப் எக்ஸாம்பிள் நீ டைரெக்டாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 21 டிகிரி 54 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் ப்ளஸ் 22 டிகிரி 6 மினிட்ஸ் டிவைட் பை டூன்னு போட்டிங்கன்னா பாருங்கள் ஆன்சர் வந்து வேறு ஒரு விச் மீன்ஸ் தட் செகண்ட் நம்பரை மட்டும் அதை டிவைட் பை டூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம் அதனால் ஐம் கெட்டிங் ராங் ஆன்சர் இஸ் திஸ் கிளியர் ஓகே அடுத்தது இந்த தீட்டான்றது என்னென்னா மீன் டூ தீட்டா தான் நமக்கு தேவை மீன் தீட்டா அப்போ கிடைச்ச வேலையோ ஒன் செகண்ட் ஐ ஹாவ் டு டிவைட் இட் பை டூ ஸோ ஃபைனல் ஆன்சர் 22 டிகிரி 0 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிவைட் பை டூ ஒன் செகண்ட் பண்ணோன்னா ஆன்சர் வரது என்னென்னா 11 டிகிரி 0 மினிட்ஸ் 8 செகண்ட்ஸ் 7.5 நான் அப்ராக்சிமேட் பண்ணி 8 இங்கே எடுத்துக்கிட்டேன் 8 செகண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம மீன் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு ஆக்சுவல் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும் வேவ் லென்த் ஆஃப் த வயலட் லைட் எப்படின்னா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் அதனுடைய ரெஸ்பெக்டிவ் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி இது வந்து தீட்டா வி அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில் சைன் ஆஃப் திஸ் வேல்யூ டிவைடட் பை என் கேபிட்டல் என் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 6×10⁵ இது ஸ்மால் என்ன்றது ஆர்டர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் நம்ம எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் தான் எடுத்துருக்கோம் ஸோ ஸ்மால் என் ஆல்வேஸ் டேக்கன் டு பி 1 சரிங்களா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள்